ஸ்வீட் டாட் காம் இந்த திருநெல்வேலி ஹல்வா மற்றும் கருப்பட்டி ஸ்வீட்ஸ் அடங்கிய ட்ரெடிஷனல் ட்ரீட் கிஃப்ட் பாக்ஸோட கொண்டாடுங்க

பக்குவப்படாம இருக்காரு அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்காரு ப்ராமிஸ் லேண்ட் இந்த புத்தகத்தை பத்தி சொல்லணும்னா ஒபாமா தன்னுடைய நினைவுகளை ஒரு புத்தகமா எழுதியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த புத்தகத்துல தான் ஒரு அமெரிக்க அதிபரா பதவியில் இருந்தப்போ உலக தலைவர்கள் எப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு புத்தகமா எழுதியிருக்காரு இதுல காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் தலைவரான ராகுல் காந்தி பத்தி அவர் என்ன குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்னா எப்பவுமே ஒரு வித பதட்டத்தோடயே இருக்கக்கூடியவர் நல்லா படிச்சு டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருந்தாலும் குறிப்பிட்ட விஷயங்கள்ல இல்ல தகுதியோ அப்படின்னு ஒபாமா அவரை விமர்சிச்சு சொல்லிருக்காரு அதே மாதிரி காங்கிரசோட மூத்த தலைவரான முன்னாள் பிரதமரான மன்மோகன் சிங் பத்தி ரொம்பவே பாசிட்டிவான சில கருத்துக்களை ஷேர் பண்ணிருக்காரு அதிகமா பேசாத ஒரு பொருளாதார மேதையான மன்மோகன் சிங்க ஒபாமா பலமுறை முறை பாராட்டி பேசிருக்காரு அமெரிக்காவுடைய முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சரான பாப் கேட்ஸா இருக்கட்டும் நம்ம மன்மோகன் சிங்கா இருக்கட்டும் ரெண்டு பேருமே அசைக்க முடியாத ஒருமைப்பாட்டு உணர்வு கொண்டவங்க அப்படின்னு ஒபாமா குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ரஷ்ய அதிபரான புதின் பத்தி அவர் என்ன சொல்லியிருந்தார்னா சிக்காகோடைய மிஷின்கள்லாம் இயக்கிய கண்டிப்பான உரிமையாளர்களை போல கண்டிப்பு மிக்கவர் தான் புதின் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு கூடுதலா நேர்ல பார்த்தா அப்படியே வியப்பா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு விசித்திரமான மனிதர் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரா இப்படி உலக தலைவர்கள் பத்தியும் பல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருந்தவரு அந்த புத்தகத்துல தான் அமெரிக்க அதிபர் பதவியில இருந்து போ தன்னுடைய பல நெருக்கடியான விஷயங்களை சந்திச்சிருக்கிறதா குறிப்பிட்டு சொல்லியிருக்கா அமெரிக்க அதிபரா எயிட்ல இருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் பதவியில இருந்தவர் தான் ஃபராக் ஒபாமா அந்த நாட்டோட முதல் கருப்பின அதிபரும் அவர்தான் தன்னோட பதவி காலத்துல ரெண்டாயிரத்தி பத்துலயும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயும் இந்தியா வந்திருக்கிறாரு எழுநூத்தி அறுபத்தி எட்டு பக்கங்கள் கொண்ட ஒபாமாவுடைய ப்ராமிஸ் லேண்ட் அப்படிங்கிற புத்தகம் வர நவம்பர் பதினேழாம் தேதி விற்பனைக்கு வருதான் அதுக்கு முன்னாடியே ஊடகங்கள் இந்த புத்தகம் பத்தின சில தகவல்களை வெளியிட்டிருக்காங்க ராகுல் காந்தி பத்தி கொஞ்சம் நெகட்டிவா பேசிருக்காரு ஒபாமா அப்படின்னு அதுக்கு ஆரம்பத்துல யாரும் கருத்து தெரிவிக்கலனாலும் இப்போ ஒரு சில பேர் பராக் ஒபாமாவுக்கு அவங்களுடைய கண்டனங்களை மறைமுகமா தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்களா காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளரான உதித் ராஜ் என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஒரு மனுஷனை பாத்துட்டு போனவங்களால எப்படி அவங்களுடைய குணாதிசயங்களை உடனடியே கணிக்க முடியும் ராகுல் காந்தி பத்தி ஒரு தப்பான கருத்து அவர் வச்சிருக்காரு இந்த கருத்து ரொம்ப ரொம்ப பொய்யானது ராகுல் காந்தியை தப்பா கணிச்சிருக்காரு அது என்ன அப்படிங்கறத பத்தி சீக்கிரமாவே நீங்க எல்லாருமே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு காட்டமான ஒரு பதில கொடுத்திருக்காரா பொதுவாவே சுயசரிதை இல்ல ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதின புத்தகங்கள்னாவே சில பிரச்சனைகள் வெளிவரதா செய்யும் இப்ப சின்ன ஊசி பட்டாசா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒபாமாவுடைய புத்தகம் நவம்பர் பதினேழாம் தேதி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் என்னென்ன விஷயங்கள் அணுகுண்டுகள் காத்துட்டு இருக்கோ அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் இணைஞ்சிருக்க பிரஸ் பண்ணுங்க